ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன் துணை உன்னை விட்டு பிரிந்து விட்டார் என்றும் திரும்ப உன்னிடத்தில் வந்து இனியும் சேரமாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறார். எந்த கடவுளை கும்பிட்டாலும் என் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடக்க மாட்டேன் என்று இருக்கிறது. எப்படித்தான் மீண்டும் என் துணையோடு நான் ஒன்று சேர்வேன்? பழைய நினைவுகளை எல்லாம் மறந்து இப்போது என் துணையின் மீது அன்பாகத்தான் இருக்கிறேன். ஆனால் அவரோ என்னை தேடி வரமாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறார். எந்த கடவுளாவது எனக்கு உதவி செய்து என் துணையை என்னோடு சேர்த்து வைக்க மாட்டீர்களா என்று வேதனையோடு நீ அழுது புலம்புவதெல்லாம் எனக்கு தெரியும். தங்கமே, நடப்பது நடக்க வேண்டும், செய்வது செய்ய வேண்டும். அப்போதுதான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதை சொன்னால் நீ விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொண்டு அதை நீ செய்யவும் மாட்டாய், நம்பவும் மாட்டாய். இப்போதும் சொல்கிறேன், உன் இல்லத்தில் இருக்கும் ஒன்றை நீ வெளியேற்றினால் உன் துணை உன்னோடு கட்டாயம் வந்து சேர்வார். அதனால் தான் தடையாக இருக்கிறது. அது எந்த நிமிடம் உன் இல்லத்தை விட்டு வெளியே போகிறதோ அடுத்த நிமிடம் உன் துணை உன்னை அழைத்து பேசவில்லை என்றால் என்னை கேள்வி கேட்க தயாராக இரு, நானும் உனக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். இதனால் தான் தடைகள் என்பது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம். இதை நீ நம்பிக்கையோடு கேட்டு செய்து பார். மறுகணம் உன் வாழ்க்கையில் நடப்பதை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய். தங்கமே, உன் இல்லத்தில் என்ன இருக்கிறது, எதை வெளியேற்ற வேண்டும் என்று கேள். உன் இல்லத்திற்குள் உனக்கு வேண்டாத ஒரு பொருள் இருக்கிறது. அது வந்த விதம் சரியில்லாத விதம். அது உன் இல்லத்திற்குள் இருப்பது உன்னையும் உன் குடும்பத்தையும் கெடுப்பதாக இருக்கிறது. அதனால் தான் வரும் நல்ல நேரங்களும் தடைப்பட்டு போகிறது. யோசித்துப்பார். அந்த பொருளை எங்கிருந்து நீ எடுத்து வந்தால் அது யாரின் மூலம் உன் இல்லத்திற்குள் வந்தது என்று நீ யோசித்து பார்த்தாலே அதன் விளைவுகள் உனக்கு புரிய வரும். நான் சொல்வதை கவனமாக கேள். அந்த பொருளை எந்த நிமிடம் நீ வெளியேற்றுகிறாயோ அடுத்த நிமிடம் உன் துணை உன்னோடு வந்து சேருவது சத்தியம். இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதம். நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இப்படியே இருந்துவிட வேண்டியதுதான். நம்பிக்கையோடு கேட்டு இதை யோசித்து நீ நல்லபடியாக செய்து பார். உன் துணையோடு நீ சேரும் காலம் உனக்கு கிடைக்கும் என்பதை நம்பிக்கையோடு தெரிந்து கொள்வாய். நல்லது உடனடியாக நடக்க வேண்டும், கால தாமதம் செய்யாதே. உடனடியாக உன் இல்லத்தை விட்டு வெளியேற்றிவிட்டு உன் துணையை உன்னோடு சேர்த்துக்கொள், நல்லதே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பய மேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.